வெல், இப்போதைக்கு கிடைச்சிருக்க ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானி பிளேஸான கோஸ்ட் ரைடரை திரும்ப நம்ம மார்வல்ல பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்திருக்குது. எடிட்டரு இன்னியாது சாரி தெளிவா, கிளிப்பு மாறிச்சு, சர்ச்சிங்ல கொஞ்சம் சிக்கன் கொடுத்துட்டேன், இரு கட்டா பண்றேன். அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியா, இங்க வந்து ஏன் உசரம் வாங்குறீங்களா? வெல் ஓகே, இப்போதைக்கு இந்த ரூமரை வந்து ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ் கொடுத்துருக்க சமயத்தில் இதனை வந்து நம்ம கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா நிக்கோலஸ் கேஜே வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடராக திரும்ப ரிட்டர்ன் ஆகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எந்த ப்ராஜெக்டில் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. மேபி டெட்பூல் 3 இருக்கலாம். ஸோ நான் ஏன் டெட்பூல் 3 அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட்பூல் 3 படத்துடைய கான்செப்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் இந்த எம்சியூ டைம்லைனில் இருக்கக்கூடிய படங்களை தவிர்த்து செப்பரேட்டான படங்கள் இருக்குமல்லவா, அந்த செப்பரேட்டான படங்களெல்லாம் மொத்தமாக அழிச்சிட்டக்கு அப்புறம் எம்சியூக்குள்ளே வரதா கான்செப்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இந்த கோஸ்ட் ரைடர் அந்த கோஸ்ட் ரைடர் ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் இது ரெண்டுமே எம்சியூக்குள்ளே வர படங்கள் கிடையாது, இது செப்பரேட்டான படம். ஸோ நம்ம டெட்பூல் அந்த யூனிவர்ஸ்க்கு போகிற சமயத்தில் நம்ம கோஸ்ட் ரைடரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த டெட்பூல் 3 படத்தில் நம்ம நிக்கோலஸ் கேஜோடைய கோஸ்ட் ரைடருக்கான கேமியோ கொடுத்துட்டு அவருக்கான ஸ்டோரியாக்க பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அவருக்கான ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு அப்புறமா பாசிபிளி நம்ம கோஸ்ட் ரைடரை எம்சியூக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் எம்சியூக்குள்ளே வர கோஸ்ட் ரைடர் கண்டிப்பாக நிக்கோலஸ் கேஜாக இருக்க மாட்டார், வேற ஒரு ஆக்டர் தான் ரீகேஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக. எம்சியூக்குள்ளே நம்ம கோஸ்ட் ரைடரை சோலோ படம் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் டவுட்டு தான். சோலோ படமாக இல்லாமல் மேபி மிட் நைட் சன்ஸ் மாதிரி டீம் அப் மூவிஸில் நம்ம கோஸ்ட் ரைடரை அழகாகவே காமிக்க முடியும். ஸோ இப்போ அகத்தா கவுன் ஆஃப் கேஸ் அந்த சீரீஸில் நம்ம மெஃபிஸ்டோவை கொண்டு வர மாதிரி ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு கிடைக்கிற ரூமர்ஸ் படி மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எதை நம்புறதுன்னே தெரில, யாரை நம்புறதுனே தெரில தர்ஷனா. பிகாஸ் நம்ம மெஃபிஸ்டோவை எம்சியூக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னாலே போதும், நம்ம கோஸ்ட் ரைடர் ஈஸியாகவே எம்சியூக்குள்ளே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மிட் நைட் சன்ஸுக்கான அடித்தளமுமே போடப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட கேரக்டர்ஸுமே நம்ம மிட் நைட் சன்ஸில் இருக்கிறவங்க இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. லைக் நம்ம மூன் நைட், நம்ம மகிஷிலாலியோட பிளேடு படம் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அவர் வந்துட்டக்கப்புறம் அவருமே மிட் நைட் சன்ஸுக்குள்ளே வரலாம். மேன்திங் இருக்காங்க, வேர் உல்ஃப் இருக்காங்க, அகெயின் நம்ம உல்வரின் இப்போதைக்கு டெட்பூல் 3 அப்பியர் ஆகிறாரு, அவருமே பாசிபிளி வரலாம். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கான ஒரு ஈவில் வெர்ஷனையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க, எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டீமில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போதைக்கு தனித்தனி படங்கள் இருக்குது, ஒரு சிலருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு கிடையாது. பட் அப்படி இருக்க சமயத்துலையும் கோஸ்ட் ரைடரை பற்றி நமக்கு தெரியும், அவரோட ஆர்ஜின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கோஸ்ட் ரைடரை டக்குன்னு உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிட முடியும். அண்ட் இந்த மிட் நைட் சன்ஸை ஒரு டீமாக வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு டைரெக்டாக அவங்கள சீக்ரெட் வாஸ்லேயே கொண்டு வர முடியும். ஸோ அப்படி கொண்டு வந்தால் உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும். அவர் இந்த சீக்ரெட் வாஸே ரெண்டாக பிரியுது இல்லை. ஸோ அப்படி பிரியிற இந்த டைமில் அது ரெண்டுக்கும் இடையில கூட இந்த மிட் நைட் சன்ஸ் அப்படிங்கிற அந்த டீமை அழகாகவே இன்னொரு படம் மூலிமா இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டக்குன்னு எங்கேருந்து இந்த டீம் வந்தாங்க அப்படின்னு நமக்கு சீக்ரெட் வாஸில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி இடையில ஒரு படம் வந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம், ஏன் எடிட்டரு நானும் பார்த்துட்டு இருக்கேன் வீடியோவில், நீ சும்மா மிட் நைட்டு சன்ஸு சன்ஸுங்கிற அதுக்கு என்ன இப்போ தலைவா, உனக்கு தான் தெரியும்ல இப்போ இது எம்சியூ இல்லை எம்சியூ, அதனால மிட் நைட் சன்ஸ் கிடையாது, மிட் நைட் டாட்டர்ஸ். தம்பி கரெக்டாக பாயிண்டாக பேசுது இல்லை, கும்பி பேச. ஆமாம்ல, இப்போ வேறு இது எம்சியூ கிடையாது எம்சியூ, அதனால் ஒருவேளை கோஸ்ட் ரைடரையும் ஃபீமேலை இறக்கி விட்டுருவானுங்களோ, பயமாக இருக்கே. இவங்க பண்ணாலும் பண்ணுவானுங்க. வெளில் இப்போ பார்க்குறவங்களுக்குலாம் எம்சியூனா என்னன்னு தெரியலன்னா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி தெளிவாக 17 ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்கிறோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே கொடுக்குறேன், இதை பார்த்துட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய தாட்ஸ் அமராக அமைக்கல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம நிக்கோலஸ் கேஜை அகெயின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சென்ட்ரு வரட்டா.